சரி நம்ம இன்னொரு பத்து கொஸ்டின் ஒரு எரர் கொஸ்டின்ஸ் மாதிரி கொஸ்டின் அப்ரோச் பார்ப்போம் சரிங்களா வீடியோவுடைய குவாலிட்டி ஓகேயா இருக்குதான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் வீடியோடைய குவாலிட்டி ஓகேயா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக சொல்லுங்கள் சரியா குவாலிட்டி ஓகேயா இருக்குதா அப்படின்ட்டு சரி என்ன குவாலிட்டியில் போன வீடியோவில் எல்லாம் குவாலிட்டியில் பிரச்சனை வந்துச்சு ஸோ குவாலிட்டி ஓகேயாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் சரி சென்டென்ஸ் போகலாமா வி வி சப்ஜெக்டு சரியா வி சப்ஜெக்டு குடுண்ட் அப்படின்னா குட் நாட் குட் நாட் குட் நாட் சரியா வி சப்ஜெக்டு குட் நாட்டுங்கிறது வேபு குட் நாட்னா குடுன்ட்டு எழுதியிருக்காங்க இதுக்கப்புறம் குட்டுக்கு பின்னாடி வி ஒன் வரும் வில் வுட் கேன் குட் ஷேல் ஷூட் மே மைட் மஸ்ட் இதுக்கு பின்னாடி வி ஒன் வரும் அந்த வி ஒன் தான் செட்டப் செட்டப் ரெண்டுமே சேர்த்து தான் வி குட் நாட் செட்டப் வி குட் நாட் செட்டப் வாட் த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இப்போ த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குங்கிறது ஆப்ஜெக்ட் சரிங்களா வீ குட் நாட் set த கம்ப்யூட்டர் computer ஆர் ourselves ஆர் we வீ குட் நாட் up த கம்ப்யூட்டர் network ஆர் செல்ஸ் அப்படிங்கிறாங்க எங்களாலேயே எங்களால் தனியாக கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை செட்டப் பண்ண முடியலை அப்படிங்கிறாங்க சரியா இந்த மை செல்ஃபு ஆர் செல்ஸு இது எல்லாமே எப்போ யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள் அடுத்தது இது தனியாக இதுக்குன்ட்டு ஒரு வீடியோ மாதிரி போட்டுருவோம் சரிங்களா தி செல்ஃப் ஃபிங்கர் வேர்ட்ஸ் செல்ஃப் மை செல்ஃப் ஹிம் செல்ஃப் ஆர்ட் செல்ஃப்ஸ் அதெல்லாம் எப்போ யூஸ் ஆகும் அப்படிங்கிறது இது இங்கே என்ன சொல்ல வர்றாங்கன்னா எங்களால் தனியாக எங்களால் தனியாக கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கை செட்டப் பண்ண முடியலை அப்படிங்கிறாங்க அதாவது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ட்ரை பண்ணோம் ஆனால் எங்களால் செட்டப் பண்ண முடியலை அப்படிங்கிறாங்க

ஐடி ஐ ஐடி சரியா ஆன் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன் வார்த்தையை தமிழில் எழுதணும் உயிர் எழுத்து வந்துச்சு ஐடியே அப்படியே தமிழில் எழுதுங்க உயிர் எழுத்தில் ஆரம்பிச்சிச்சுன்னா அண்ட் உயிர்மை எழுத்தில் ஆரம்பிச்சிச்சு இல்லை மெய் எழுத்துல ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா போடணும் சரியா ஆன் ஏக்கிஐஓயோ வச்சு படிக்காமல் இந்த மாதிரி படிங்க அந்த வார்த்தையை தமிழில் எழுதணும் முதல் எழுத்த மட்டும் எழுதினாலே போதும் இது உயிர் எழுத்து வந்துச்சுன்னா தான் வரும் அப்போ ஆன் கரெக்டாக தான் இருக்குது ஏன் ஐடி இன்ஜினியர் ஃப்ரம் ப்ரப்போசிஷன் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி சரி இது புரிய மாட்டேங்குது எனக்கு அதுதான் பிரச்சனை ஸோ ஆர் எங்களால் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கை செட்டப் பண்ண முடியல அதனால் ஒரு ஐடி இன்ஜினியரை பேங்கிங் வி ஆர் பேங்கிங் ஒரு ஐடி இன்ஜினியருடைய ஒரு ஐடி இன்ஜினியர் கூட பேங்கிங் பண்ணுறோம் அப்படிங்குறாங்க டூ செட் இட் அப் ஃபாரஸ்ட் டூ செட் இட் அப் ஃபாரஸ் ஃபார்வர்ட் போர்ஷனாக போர்ஷன் அப்ஜெக்ட் டூக்கு பின்னாடி வி ஒன் அதான் செட் அப்பு அதுக்கு நடுவில் இட்டு வந்திருக்கு டூ செட் இட் அப்னு வந்திருக்கு சரி இப்போ கொஸ்டின் என்னென்னா இது எனக்கு புரிய மாட்டேங்குது எங்களால் பேங்க் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் செட்டப் செட்டப் பண்ண முடியலை அதனால் ஒரு ஐடி இன்ஜினியர் கூட நாங்கள் பேங்கிங் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க விஆர் பேங்கிங் வித் அண்ட் ஐடி இன்ஜினியர்னால் நாங்கள் ஒரு ஐடி இன்ஜினியர் கூட பேங்கிங் சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க இப்போது பேங்கிங் வித்னா பேங்கிங் சர்வீசஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் அர்த்தம் சரியா ஐ ஆம் பேங்கிங் வித் திஸ் பேங்க் ஐஆம் பேங்கிங் வித் திஸ் பேங்க் அப்படின்னு சொன்னா இந்த பேங்க்கு கூட நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா பேங்கிங் சர்வீசஸ் நானும் இந்த பேங்க்கில் பேங்க்கில் அதோடைய சர்வீசஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போ பேங்கிங் வித்னா ஒரு கம்பெனியுடைய இல்லை ஒரு ப்ளேஸுடைய பேங்கிங் சர்வீசஸ் அதாவது பேங்க் சம்மந்தமான சர்வீசஸை யூஸ் பண்ணுறது பேங்கிங் வித் சரியா அப்போது எங்களால் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கு செட்டப் பண்ண முடியல அதனால் ஐடி இன்ஜினியர் கூட பேங்கிங் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் அர்த்தம் வருமா எங்களால் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை செட்டப் பண்ண முடியல அதனால் ஐடி இன்ஜினியர் கூட பேங்கிங் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம் வராது ஐடி இன்ஜினியரை நம்பிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லலாமா எங்களால் செட்டப் பண்ண முடியல அதனால் பேங்கிங் இன்ஜினியரை இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் தானே என்ன எது பண்ணுறதுக்கு செட்டப் பண்ணுறதுக்கு நம்பிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படி சொல்லலாம் அப்படி தானே எங்களால் பண்ண முடில அதனால் அவர் ஐடி இன்ஜினியரை நம்பிகிட்ருக்கோம் இருக்கோம் அவர் பேங்கிங் அவர் வந்து சாரி அவரை எங்களால் செட்டப் பண்ண முடியலை அதனால் ஒரு ஐடி இன்ஜினியரை நம்பிகிட்டு இருக்கோம் எதுக்கு செட்டப் பண்ணி தருவார் அப்படின்ட்டு சரி பேங்கிங் வித்து அப்படிங்குறதுல அப்போ தப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சால் போதும் பி தான் ஆன்சர் சரியா பேங்கிங் வித்தில் தப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா போதும் அங்கே என்ன வரும்னா பேங்கிங் ஆன்னு வரும் பேங்கிங் ஆன் பேங்கிங் ஆன்னால் ட்ரஸ்டிங் அர்த்தம் நம்புறதுன்னு அர்த்தம் சரியா பேங்க் ஆன் பேங்கிங் வித்னா பேங்கிங் சர்வீசஸ் பற்றி பேசுகிறது பேங்கிங் ஆன்னா பேங்கிங் சர்வீசை பற்றி பேசலை இல்லை பேங்க் சம்மந்தமானால் கிடையாது ட்ரஸ்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம் நம்புறது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ வி ஆர் பேங்கிங் ஆன் அண்ட் ஐடி இன்ஜினியர்னால் வி ஆர் ட்ரஸ்டிங் ஆன் அண்ட் ஐடி இன்ஜினியர் நீ இந்த பேங்கிங் வித்துங்கிறது தப்புன்னு தெரிஞ்சாலே போதும் கொஸ்டின் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் ஈஸி கிடையாது சரி அடுத்தது பேர் எஸ்டர் டே நேற்று ஸோ பாஸ்டில் இருக்கணும் மை கார் என்னுடைய கார் என்னுடைய உடைய கேஸுக்கு பின்னாடி நான் வரணும் நான் வந்துட்டு மை கார் ரேன் அவுட் ரேன் அவுட் ரேன் அவுட் ஆஃப் கேஸ் ஆஃப் ரொபோர்ஷன் கேஸ் ப்ரொப்போர்ஷன் ஆப்ஜெக்ட் ஒன்றும் இல்லை மை கார் ரேன் அவுட் ஆஃப் கேஸ் அப்படின்னா கேஸ்னால் பெட்ரோல் டீசல் சொல்கிறாங்க அந்த பெட்ரோல் டீசல் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்றாங்க அப்புறம் அண்டு தென் கன்ஜங்ஷன் மை ஃபோன் ரேன் அவுட் ஆஃப் பேட்ரி ரேன் அவுட்டு திரும்ப வபு காரு ரேன் அவுட் ஆஃப் கேஸ் ஃபோன் ரேன் அவுட் ஆஃப் பேட்ரி சரியா கார் ரேன் அவுட் ஆஃப் கேஸ் ஃபோனு ரேன் அவுட் ஆஃப் பேட்ரி இது வரைக்கும் தப்பு எடுக்கிற முறையே இல்லை அடுத்தது ஐ சப்ஜெக்ட் வாஸ் வேவ் அப் அ க்ரீக் விதவுட் அ பேடல் சரி இது என்னென்னா அப் அ க்ரீக் விதவுட் அ பேடல் அப் அ க்ரீக் விதவுட் அ பேடல் அப் அ க்ரீக் விதவுட் அ பேடல் அப்படின்னா இது ஒரு இடியம் சரியா இடியம் இடியம் அண்ட் டம்மி மனப்பாடம் பண்ணவே கூடாது அப்படியே புரிஞ்சு படிச்சிடலாம் சரியா இது ஒரு இடியம் அப்போ வித் அவுட் அ பேடல் புரிஞ்சுக்கோங்க என்ன அடுத்தோன்னு புரிஞ்சுக்கோங்க சரியா க்ரீக்கு பேடல்லாம் என்னென்னு தெரிஞ்சால் போதும் கிரீக்குனால் இதாக ரிவர் சரியா ரிவர் இப்படியே ஓடுது ரிவர் சரியா அந்த ரிவருக்கு இன்னொரு வார்த்தை தான் க்ரீக் ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம்னாலும் ரிவர் தான் brook புருக் அப்படின்னாலும் சின்ன ஒரு நீரோடைன்னு சொல்லுவோம்ல நீரோடைன்னு சொல்கிறது தான் இது எல்லாமே க்ரீக்கு புருக் ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம் தெரிஞ்சிருக்கும் புருக் அப்படின்னாலும் இந்த நீரோடை அப்படின்னு தான் அர்த்தம் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கிறோம் நீர் நீரோடை இப்படி இருக்குது இப்போ இங்கே என்னன்னா இந்த மாதிரி ஒரு க இது இருக்கும் இப்படி நீட்டமாக இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு உட்காந்துருப்பான் ஒரு இந்த ஸ்போர்ட்ஸ் இருக்கும் காயாக்கிங்னு சரியா ஒரு நடுவில் ஒருத்த உட்காந்துருப்பான் ரெண்டு சைடு துடுப்பு இருக்கும் பேடில்னா துடுப்பு கப்பல் வந்து கப்பல் வந்து இந்த பக்கம் போகணும் அப்படின்றக்காக கையை வச்சுட்டு மூவ் பண்ணிகிட்டே இருப்போம்ல ஒரு விஷயத்தை கையை வச்சு தண்ணியை பின்னாடி தள்ளுவோம்ல ஒரு பேடு மாதிரி இருக்கும் இப்படி இருக்கும் இதை பிடிச்சிட்டு இதை வச்சுட்டு பின்னாடி பின்னாடி தள்ளுவோம் மோட்டர்லாம் இல்லைன்னா இப்படி தான் பண்ணுவோம் தண்ணி அப்படி தள்ளி விட்டோம் அப்படின்னா இது முன்னாடி போகும் தண்ணி அப்படி பின்னாடி தள்ளனோன்னா நம்ம போட்டோ இல்லை எதுவோ ஒன்று அப்படி முன்னாடி போகும் சரியா இதுக்கு பேர் தான் பேடில் அதாவது ஐ வாஸ் அப் அ க்ரீக் அப்படின்னா அப்னா மேலே ஏதோ ஒரு க்ரீக்கு ஏதோ ஒரு ரிவரில் போய் மாட்டிக்கிட்டான் ஏதோ ஒரு நீரோடையில் எப்படி மாட்டுறான்னா பேடில் இல்லாமல் அப்படின்னா அங்கேருந்து தப்பிக்க வழி இல்லாமல் மாட்டிக்கிட்டான் ஏதோ ஒரு நீரோடைக்கு மேலே நீரோடையில் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டான் எப்படி அங்கேருந்து தப்பிக்க வழி இல்லாமல் விதவுட் அ பேடல் ஒரு துடுப்பு இல்லாமல் ஒரு க்ரீக்கில் இருந்தான்னு வச்சுக்கிடுவோம் ஒரு க்ரீக்கில் இருக்கிறான்னு வச்சுக்கிடுவோம் துடுப்பு இல்லாமல் க்ரீக்கில் இருக்கான் அப்படின்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னா அவனால் திரும்பி வர முடியாது அவன் டிசைட் லொக்கேஷனுக்கு திரும்பி வர முடியாது அப்போது ஒரு டிஃபிகல்ட்டு சர்க்கம்ஸ்டான்ஸில் மாற்றுறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா க்ரீக்குன்னு அர்த்தம் டிஃபிகல்ட்டு சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு பேர் தான் க்ரீக் அப்படின்னு சொல்லுவாங்க சாரி டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு போயிடுதான் அப்போ க்ரீக் விதவுட் அ பேடல்னு பாங்க கிரீக்குன்னா நதியோடை சரினா நீரோடை சரியா அப் க்ரீக் விதவுட் அ பேடல்னால் அது என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கோ டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டான்சஸில் போய் சிக்கிக்கிறது டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்போது இவன் ஐ வாஸ் அப்ப கிரீக் விதவுட் அ பேடல்னு சொல்கிறான் சரி இவன் அப்போ டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ்லேயே சிக்கியிருக்கான் ஆமாம் என் காரு ரேன் அவுட் ஆஃப் கேஸ் ஃபோனு ரேன் அவுட் ஆஃப் பேட்ரி அப்போது அது என்னது தான் அது டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் தான் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க சரியா சென்டென்ஸ் நோ எரர் திரும்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின் கொஸ்டினுடைய அப்ரோட்ஸ் தான் முக்கியம் பார்த்த உடனே லைட் லைட்டாக இப்படி பண்ணிவிட்டு இது நோய்றதாம்மா அப்படி சொல்லிட்டு போகலை சரியா நல்லா புரிஞ்சுக்கோ இந்த கொஸ்டின் எதுவுமே நான் பார்த்துட்டு வர மாட்டேன் நான் முன்னாடியே பார்த்து வச்சுட்டு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி வர்றது கிடையாது அப்படியே எடுத்து அப்படியே போடுறது ஏன் அப்படின்னா ஸ்டூடண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் சரியா எனக்கு ஆன்சர் தெரிஞ்சுட்டு நான் ஆன்சர் வேறு மாதிரி ஆன்சர் தெரிஞ்சதுனால வேறு மாதிரி அப்ரோச் பண்ணுறேன் அப்படி இருக்கக்கூடாது சரியா என்னுடைய இதில் வந்து சொல்கிறேன் சரியா உன்னுடைய ஸ்டூடண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே எடுத்து போடுறது சரியா இதுதான் ஆன்சர்னு எனக்கு தெரியாது ஆனால் கீழே நீ பார்த்தீங்கன்னா அது நோராக தான் இருக்கும் சரியா இந்த ஏபிசிடியில் டிக் இல்லை தான் டிக் இருக்கும் சரியா நோராக தான் இருக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு வந்து எங்கே நீங்கள் சோர்ஸ் கிடச்சாலும் எனக்கு சொல்லுங்கள் சார் இதில் கொஸ்டின் போடுங்க அப்படின்ட்டு இப்போ இப்போதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சம்ப்ஷன் நான் முடிக்கணும் ஸ்டேட்மெண்ட் என்ன அசம்ஷன் ஒரு வீடியோ தான் போட்டிருக்கு அதை வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும் ஒரு ஐம்பது கொஸ்டின் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சோர்ஸில் இப்போ ஐபிஎஸ் கைடில் இந்த கொஸ்டின் இருக்குது அதுலேருந்து போடுங்க அப்படின்னா நான் போட போகிறேன் சரிங்களா ஓகே சரி அடுத்து போவோம் இது முக்கியமான கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நிறைய பேர் தப்பு விடுற கொஸ்டின் எதுக்கு தப்பு விடுறோன்னே தெரியாமல் எவ்வளவு மனப்பாடம் பண்ணாலும் இந்த எந்த எந்த விஷயமும் வராது சரியா சரி விடோஸ் சப்ஜெக்ட் சரியா அவுட் நம்பர் தான் விடோஸ் வந்து அவுட் நம்பர் பண்ணுறாங்க விடோவர்ஸை அவுட் நம்பர் பண்ணுறாங்க அதாவது ஒன்றும் இல்லை விடோன்னால் யாரும் தெரியும் ஹஸ்பண்டை இழந்தவங்க விடோ ஒய்ஃபை இழந்தவங்க விடோவர் சரியா

இது எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணால் அதுக்கு என்னது அடுவ் அப்போது அவுட் நம்பர் ஹவு பை ஃபார் அப்படின்னா பை ஃபார் அடுவ் அவுட் நம்பர் ஹூம் விடோஸ் அவுட் நம்பர் ஹூம் விடோவர்ஸ் இது ஆப்ஜெக்ட் வாட் இல்லை ஹூம் ஆன்சர் பண்ணால் இது ஆப்ஜெக்டு சப்ஜெக்ட்லேயும் ஆப்ஜெக்ட்லேயும் நவுனு தான் இருக்கும் ரைட்டா சரி பிகாஸுங்கிறது கன்ஜெங்ஷன் ஸ்டடீஸுங்கிறது அடுத்த கிளாஸுடைய சப்ஜெக்ட்டு ஷோ

டிஃப்ரென்ஸ் இருக்கும் சரியா இதை ஒரு தடவை படிக்கிறதுக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கும் இதை ஐம்பது தடவை படித்து ஆன்சர் பண்ணாமல் இருக்கும் தேன்னால் என்னது தேன் அப்படின்னா கன்ஜங்ஷன் கன்ஜங்ஷன் கிளாஸ சேர்க்குற கன்ஜங்ஷன் தேனுங்கிறது கன்ஜங்ஷன் கிளாஸ சேர்க்குற கன்ஜங்ஷன் சரியா சரி எப்படி வரணும்னா விமென் லிவ் லாங்கர் தேன் மென் லிவ்னு வரணும் ஆக்சுவலாக அதுதான் அர்த்தம் சரியா விமென் லிவ் லாங்கர் இது ஒரு சப்ஜெக்டு இது ஒரு இப்போ இது கன்ஜங்ஷன் கிளாஸ் சேர்க்குற கன்ஜங்ஷன் அப்படின்னா அடுத்த கிளாஸுடைய சப்ஜெக்டு அப்புறம் இது சரியா இது சப்ஜெக்டு இது வேர்கு ஆனால் இது ரெண்டுக்கும் பதிலாக நம்ம என்ன மட்டும்தான் எழுதுவோம் அப்படின்னா மென்னு தான் எழுதுவோம் விமென் லிவ் லாங்கர் தேன் மென் லிவ் அதுதான் அர்த்தம் ஆனால் நம்ம என்ன தான் எழுதுவோம் விமென் லிவ் லாங்கர் தேன் மென்னுன்னு மட்டும்தான் எழுதுவோம் சரியா விமென் லிவ் லாங்கர் தேன் மென் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விமென் லிவ் லாங்கர் தேன் மென் லிவ்னு அர்த்தம் அந்த லிவ்ங்கிற வார்த்தையை ரெண்டு தடவை எழுத மாட்டோம் சரியா அப்புறம் and the conjunction tend to, nala go, tend to, art to, use to, need to, dare to, ought to, used to, need to. அப்புறம் டென்டு டூ சரியா டென் டூ நீ டூ ஆட் டூ யூஸ் டூ டேர் டூ எது வந்தாலும் பின்னாடி வி ஒன் தான் வரும் இது ஒரு ஷார்ட்கட்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா இதெல்லாம் எது வந்தாலும் பின்னாடி வி ஒன் தான் வரும் சரியா எல்லாத்துக்கும் பேர் செமி மாடல்ஸ்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் பின்னாடியும் வி ஒன் தான் வரும் டென் டு மேரி டென் டு மேரிங்கிறது வி ஒன் மேரிங்கிறது வி ஒன் மேரி மென் டென் டு மேரி ஹூம் மென் ஓல்டர் ஓல்டர் ஓல்டருங்கிறது கம்பேரிட்டிவ் டிகிரி சரியா கம்பேரிட்டிவ் டிகிரி ஓல்டு ஓல்டர் ஓல்டஸ்ட் ஓல்டு ஓல்டர் ஓல்டஸ்ட் பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர் லேட்டுன்னு சொல்லுவோம்ல அதில் கம்பேரிட்டிவ் டிகிரி சரியா ஓல்டர் தேன் வந்துருச்சு தேன் வந்தால் கம்பேரிட்டிவ் டிகிரி தான் இங்கேயும் தேன் வந்திருக்கு இது என்னது சாரி இது சொல்லியிருப்பேன் இது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி அப்ஜெக்டிவ் சொல்லிட்டேன் தெரியாமல் இது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி லாங் லாங்கர் லாங்கெஸ்ட் இது கம்பேரிட்டிவ் டிகிரி சரியா தென் மென் லிவ் லிவ் லாங்கர் தேன் மென் லிவ் அண்ட் டென் டு மேரி மென் ஓல்டர் தேன் தென் என்னன்னு சொன்னேன் தேனுங்கிறது கம்பேரிட்டிவ் டிகிரியை குறிக்கும் தேனுங்கிறது கம்பேரிட்டிவ் டிகிரி குறிக்கும் ஆனால் இது ஒரு கன்ஜங்க்ஷன் ஒன்றும் இல்லை கம்பேரிட்டிவ் டிகிரி வர் வரும் அப்படின்னு காமிக்கிற ஒரு கன்ஜங்க்ஷன் சரியா கன்ஜங்ஷன் இப்போ இங்கே பாருங்கள் உமென் லிவ் லாங்கர் தேன் கன்ஜங்ஷன் சொல்லி என்ன சொன்ன மென் லிவ் அப்புறம் அண்டு டென்ட் டூ மேரி மென் ஓல்டர் தேன் தேன் கன்ஜங்ஷன் பின்னாடி என்ன வரணும் அடுத்த ஒரு கிளாஸ் வரணும் அப்படி தானே தேன் தெம் ஆர் அவங்க விட அவங்களை விட அவங்க இருக்கிறத விட வயசானவங்கள கல்யாணம் இருக்குது அதனால் ஆருங்கிற வேர்பு சேர்க்குறேன் சரியா உனக்கு இங்கே ஏதோ ஒரு வேர்பு வரும்னு தெரிஞ்சால் கூட போதும் சரியா இங்கே என்ன வரணும் சப்ஜெக்ட் வரணும் ஏன்னா இது கன்ஜங்ஷன் இப்போ இங்கே என்ன வரணும் சப்ஜெக்ட் வரணும் தெம்முங்கிறது ஆப்ஜெக்டிவ் கேஸு சப்ஜெக்டிவ் கேஸ் கிடையாது े सब्जिव केमुंग सजिवे आब्जिव के वर्णों अबरी मेन ओलडर वो मैरी मे ओलर अब இந்த கொஸ்டின் பார்க்கணும் சரிங்களா சரி பார்க்கணும்னா பார்ப்போம் சென்டர் பிடிக்கிறதுனா பிடிப்போம் சென்டென்ஸ் பிடிச்சிருக்கோம் சென்டென்ஸ் பிடிச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சென்டென்ஸ் பிடிப்போம் Uh... லெட்டர் ஆஃப் க்ரெடிட் இஸ்ஸு சப்ஜெக்ட் எதுனா லெட்டர் ஆர்டிக்கல் திரும்ப கேரண்டி அ கேரண்டி சரியா லெட்டர் ஆஃப் க்ரெடிட் இஸ் அ கேரண்டி கேரண்ட் கேரண்ட்டிங்கிறது நவுன் இஷ்யூடுங்கிறது த்ரீ அப்ஜெக்டிவாக வந்திருக்கு சரியா ஏன் அப்ஜெக்டிவ் பின்னாடி வருது அப்படின்றது சொல்கிறேன் சரியா அப்ஜெக்டிவ் முன்னவுனுக்கு முன்னாடி அப்ஜெக்டிவ் வரும் நைன்டி பர்சேஜ் ஆஃப் கேஸ் அவனுக்கு பின்னாடி கூட அப்ஜெக்டிவ்ஸ் சம்டைம்ஸ் வரும் அப் அந்த மாதிரிங்க இங்கே வந்திருக்கு சரி அஜ் இஷூட் பை த இஷ்யூ பண்ணப்பட்ட கேரண்டி அப்படிங்கிற மாதிரி இஷூட் பை த இம்போர்ட்டர்ஸ் பேங்க் இம்போர்ட்டர் உடைய பேங்க் கரெக்டாக இருக்குது இம்போர்ட்டர்ஸ் பேங்க் தேட் தேட் கன்ஜக்ஷன் இட்டு சப்ஜெக்ட் வில் ஆனர் வில்லுக்கு பின்னாடி வி ஒன் வந்திருக்கு It will honor payment that it will honor payment. It will honor what it will honor payment. It will honor what now payment greater than now. Payment up to up to certain amount of export bills. எக்ஸ்போர்ட் பில்லுடைய எக்ஸ்போர்ட் பில்லுடைய அதாவது லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா ஒரு கேரண்டி அது வந்து இம்போர்ட்டர்ஸ் பேங்க் கொடுக்கும் அது என்ன பண்ணுன்னா ஒரு பர்டிகுலர் நல்லா புரிஞ்சுக்கோ ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் பில்ஸ் வரைக்கும் பேமெண்ட்டு ஆனர் பண்ணுவோம் ஒரு சர்ட்டன் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் பில்ஸ் வரைக்கும் சர்டன்கிறது முக்கியமான வார்த்தை சரியா சர்டன் சர்டனுங்கிறது ஒரு முக்கியமான வார்த்தை சரியா இப்போ நான் சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னா ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் பில்ஸ் வரைக்கும் டு த பேங்க் ஆஃப் த எக்ஸ்போர்ட்டர் பிரிச்சிட்டு டு த பேங்க் ஆஃப் எக்ஸ்போர்ட்டர் பிரிச்சுக்கும் சரியா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அப் டு ஒரு சர்ட்டன் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம் அப்படி தானே பேமெண்ட்டை வந்து ஆனர் பண்ணோம் எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு சர்ட்டன் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் பில்ஸ் வரைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் சரி இந்த ஒரு சர்ட்டன் அமௌண்ட்டில் இந்த ஒருங்கிற வார்த்தை எங்கே இருக்குது இங்கே ஒருங்கிற வார்த்தை எங்கே இருக்குது ஒரு அப்படிங்கிற வார்த்தை எங்கே இருக்குது அப்படின்னா எங்கேயுமே இல்லை அதுதான் பிரச்சனை ஆர்டிக்கல் சேர்க்கணும்

இது கரெக்டான சொல்லுங்க சர்டன் செர்டன் பாய்ஸ் கேம் டு பார்ட்டி செர்டன் பாய்ஸ் கேம் டு த பார்ட்டி சரியா அடுத்தது ஜூஸ்லிடுங்க certain boy came to the party certain boys certain boys came to the party அதே மாதிரி certain boy came to the party சரி இது ரெண்டுல ஒன்னு கரெக்ட் ஒன்று தப்பு சர்டன் பாய் கரெக்ட் சர்டன் பாய் கரெக்டாக சர்டன் பாய்ஸு கரெக்ட் அப்படின்னு சொல்லணும் சரியா கீழே கமெண்ட் பண்ணணும் சர்டன் பாய் கேம் டு த பார்ட்டியா சர்டன் பாய்ஸ் கேம் டு த பார்ட்டி எது கரெக்டு எது தப்பு தப்பா இருக்கிறது ஏன் தப்பு அப்படின்னு சொல்லணும் சரியா சர்ட்டன் புரியுதா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடும் சர்டன் அப்படி புரியலைன்னா அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன் இன்னொரு அஞ்சு கொஸ்டின் இருக்குது கொஸ்டின் நம்பர் முக்கியம் இல்லை கொஸ்டினில் எவ்வளோ கான்டெக்ட் எவ்வளோ கான்டெண்ட் இருக்குது எவ்வளோ கான்டென்ட் படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் சரிங்களா ஓகே தேங்க் யூ